தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் 240 விசைப்படகுகள் உள்ளன. கடலுக்கு மீன்பிடிக்க செல்வோர் காலை 5 மணிக்கு புறப்பட்டு சென்று இரவு 9 மணிக்குள் கரை திரும்ப வேண்டும் என்பது நடைமுறையில் உள்ளது. மற்ற மாவட்ட மீனவர்களைப் போல் தங்களையும் கடலில் இரவில் தங்கி மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என விசைப்படகு மீனவர்கள் வேண்டுகோள் வைத்திருந்தனர். கோரிக்கையை வலியுறுத்தி தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் முன்பு குடும்பத்துடன் மீனவர்கள் சாலை மறியல் செய்தனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதால் அவர்கள் கலைந்து சென்றனர். மறியலால் பீச் ரோட்டில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடல் தொழிலை வச்சுதான் எங்களுக்கு வாழ்வோம். நாங்கள் பாமரத்து மக்கள், படிக்க கொள்ள எதுவுமே செய்யலை. எங்களுக்கு தொழிலை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து எங்களுக்கு தங்களுக்கும் உடமாட்டிக்காங்க. எந்த தொழிலுமே தூத்துக்குடியில் தான் அதிக கெட்டு எல்லா துறமதியிலையுமே கடலுக்கு போகுது. ஆனால் தூத்துக்குடி மட்டும்தான் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருக்கோம். திங்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கோம். நாங்கள் 40 வருஷத்துக்கு பின்தங்கி போன மாதிரி போயிட்டோம். அப்போ வந்து சாப்பாடு கிடைக்காது, மரக்கலங்கு அது இதுன்னு தின்னோம். அதே காலங்கள் இப்போ வந்துட்டு தூத்துக்குடியில் அவ்வளோ ஒரு பஞ்சம். கடலுக்கு போகிறது எங்களுக்கு கடலை தவிர எந்த மற்ற தொழில் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. பாமரத்து அரசாங்கம் இதை நீங்கள் ரொம்ப கவனத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிறணும். இந்த இதை நாங்கள் வந்து கடலுக்கு போகிறது வீட்டில் இருந்தால் எங்களுக்கு என்ன இருக்கு, என்னத்தை தருவோம்? மீன் விற்று ஆம்பளை கடலுக்கு போவோம், பொம்பளை மீன் விற்போம். கடலுக்கு போனால் தான் நாங்கள் மீன் விற்க முடியும். ரெண்டுமே கைப்பட்டு போயிட்டு அப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், குழந்தைகளை வச்சுட்டு என்ன செய்வோம், படிப்புக்கு என்ன செய்வோம், பேரம்பத்துக்கு என்ன செய்வோம், வீட்டு வாடகை எப்படி கொடுப்போம்? எல்லா தொழிலுமே எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து 83 எழுதி வச்சிருக்குது, அது பிரகாரம் தான் நடப்பன்னு சொல்லாதீங்க. இது வந்து 2022 ஆயிட்டு காலம் பின்தங்கி போயிட்டு. அப்போ நாளெல்லாம் கொடுத்தா அரிசி மசாலா வாங்குவோம், இப்போ 500 இருந்தால் தான் அரிசி மசாலா வாங்க முடியும். அதனால நீங்கள் வந்து அந்த அப்போ உள்ள தங்கதையே சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. எங்களுக்கு இதை நீங்கள் எடுத்து எங்களுக்கு ஏதாட்டும் ஒரு நடவடிக்கை எடுங்க. எங்கள் பிரச்சனையை வந்து நீங்கள் காது கொடுத்து கேளுங்க.